நான்கு ரயில் நிலையங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இவை இல்லாமல் 1500க்கும் மேற்பட்ட இடங்களில் புதிய மேம்பாலங்கள், அண்டர்பாஸ் என்று சொல்லப்படுகின்ற மக்களுக்கு பயன் தரக்கூடிய போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் என்று பல்வேறு மேம்பாட்டு பணிகளுக்காகவும் இன்று அடிக்கல் நாட்டி பல்வேறு இடங்களில் அந்த பணிகள் நிறைவுற்றதை தொடர்ந்து அதை திறந்தும் வைத்திருக்கிறார். அவர் இதையெல்லாம் தொடங்கி வைத்துவிட்டு உரையாற்றுகையில், நாட்டிலே மிக அதிகப்படியாக 2 லட்சம் கோடிகளுக்கும் அதிகமாக ரயில்வே துறையிலே முதலீடு செய்யப்படுகிறது, அதற்கென்று மேம்பாட்டு பணிகளுக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என குறிப்பிட்டு, இம்மாதிரியான அம்ரித் ரயில் நிலையங்கள் நாடு முழுவதும் உருவாக்கப்படுகின்ற பொழுது அந்தந்த பகுதியினுடைய வரலாற்று கலாச்சார பதிவுகள், அந்த சிறப்புகளை ஒட்டி அந்த ரயில் நிலையங்கள் அமைக்கப்படுகின்றது என்று கூறிவிட்டு, இதே போல ஒவ்வொரு ரயில் நிலையங்களிலும் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் என்கின்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்தந்த பகுதிகளில் உருவாக்கப்படுகின்ற பொருட்களுக்கு அந்தந்த ரயில் நிலையங்களில் கடைகள் வழங்கப்பட்டு, மிக குறைவான கட்டணத்தில் கடைகள் வழங்கப்பட்டு, உள்ளூர் பொருட்களுக்கான வியாபாரத்துக்கான புதிய வாய்ப்புகளும் இந்த ரயில் நிலையத்தின் வாயிலாக கிடைக்கப்பெறுகிறது. இவ்வளவு அதிகமான முதலீட்டின் காரணமாக சாதாரண மக்கள் தொடங்கி பல்வேறு சிறப்பு நிலை வல்லுநர்கள் வரை ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல விமான நிலையத்தினுடைய வசதியோடு ஒரு சர்வதேச தரத்திலே நம்முடைய நாட்டினுடைய ரயில்வே நிலையங்கள் அமைக்கப்படுவதை பற்றி பெருமையாக குறிப்பிட்டு, நாம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்கின்ற இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு இம்மாதிரியான திட்டங்கள் பெரிதும் இந்தியாவிற்கு உதவி செய்யும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். கோவை வடக்கு ரயில் நிலையத்தை பொறுத்தவரை மிக நீண்ட காலமாக இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது, இப்போது அந்த கனவு நிறைவேற துவங்கி இருக்கிறது. கோவை வடக்கு ரயில் நிலையத்தின் இருபுறமும் போக்குவரத்து வழிகள், இதற்கு முன்பாக ஒரே ஒரு வழி இருந்தது, இப்போது மேட்டுப்பாளையம் ரோட்டோடு இணைக்கக்கூடிய வகையிலே கோவை வடக்கு ரயில் நிலையம் மேம்படுத்தப்படுகிறது. இவை இல்லாமல் பயணிகள் அங்கு உட்காருவதற்கான இடவசதி, லிப்ட் வசதி, மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய வசதிகள், இங்கே உருவாக்கப்படுகின்ற அத்தனை ரயில் நிலையங்களிலேயும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த வசதிகள் அனைத்து ரயில் நிலையத்திலும் உருவாக்கப்படுகிறது. நம்முடைய கோவை வடக்கு கோவை ரயில் நிலையத்தில் கூட முன்னால பார்க்கிங்கு, கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட 2 சக்கர வாகனங்களுக்கான நிறுத்துமிடம், 4 சக்கர வாகனங்கள், கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடம், ஒட்டுமொத்தமாக சுமார் 12 கோடி ரூபாய் செலவிலே இந்த ரயில் நிலையம் மேம்படுத்தப்படுகிறது. இதனால் இந்த கோவை மாநகரத்தினுடைய, குறிப்பாக ரயில் ஜங்ஷன், கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷனுடைய அந்த நெருக்கடி என்பது குறைக்கப்பட்டு, பக்கத்தில் இருக்கின்ற வடக்கு ரயில் நிலையமும் மேம்படுத்தப்படுவதன் காரணமாக ஒவ்வொரு பகுதியும் இப்போது வளர்ச்சியடைந்த நகரத்தோடு இணைந்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்திலே இந்த கோவை வடக்கு ரயில் நிலையம் என்பது இந்த பகுதியினுடைய மக்களுக்கு இங்கேயே நிறைய நிறுத்தங்கள் வந்து ரயிலுக்கு கொடுத்துருக்காங்க. இதன் வாயிலாக மிகப்பெரிய, மிக நீண்ட காலமாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதற்கு கோவை தெற்கு தொகுதி மக்களுடைய சார்பாகவும், கோவை மாவட்ட மக்கள் சார்பாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவிக்கிறோம்.